சோதனைகளை நாம் பார்க்கும்போது சோதனைகளினால் அல்லாஹு தஆலா நன்மை பாவங்களை அழித்து நன்மைகளை அதிகரிக்கிறான். ஒரு தனிப்பட்ட ரீதியான சோதனையாக கூட இருக்கலாம், அல்லது குடும்பமாக வருகிற சோதனையாக இருக்கலாம், அல்லது சமுதாயமாக வருகிற சோதனையாக இருக்கலாம். அந்த சோதனைகளின் போது அல்லாஹு தஆலா அந்த சோதனைக்குள் உட்படக்கூடிய மக்களுடைய பாவங்களை மன்னிப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். திருமதியிலே பதிவாகக்கூடிய ஒரு ஹதீஸ், ஷேக் நாசிருதீன் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் சஹீஹான ஹதீஸ் என்று தீர்ப்பு கூறிய ஒரு ஹதீஸ், ரஸூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மா யஸாலுல் பலாஉ பில் முஃமினி வல் முஃமினத்தி ஃபீ நஃப்ஸி வ வலதிஹி வ மாலி. ஒரு முஃமினான ஆண் அல்லது முஃமினான பெண்ணை பொறுத்தவரையில் அல்லாஹ் அவர்களை தனிப்பட்ட ரீதியில், அல்லது அவர்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில், அல்லது அவர்களுடைய பொருளாதாரத்து விஷயத்தில் சோதித்துக் கொண்டே இருப்பான். அல்லாஹுவை சந்திக்கும் வரைக்கும் சோதித்துக் கொண்டே இருப்பான். அப்படி சோதித்துக் கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வை சந்திக்கும் வரையும் சோதிப்பான். அந்த சோதனையில் அவர் பொறுமையாக இருந்துவிட்டால் அல்லாஹுவை சந்திக்கும் போது எந்த பாவமும் இல்லாமல் சந்திப்பார். அல்லாஹுவை சந்திக்கும் போது எந்த பாவமும் இல்லாத நிலையில் அவர் சந்திப்பார். இப்போ சோதனைகள் எவ்வளவு பெரிய ஒரு ஹைர் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்கிறார்கள். அதே போன்று சோதனைகளினால் அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், மா யுஸீபுல் முஃமின் மின் ஷௌகத்தின் ஃபமா ஃபௌகஹா. ஒரு முஸ்லிமுக்கு ஒரு முள்ளு குத்துகிறது, அல்லது அதைவிட பெரிய ஒரு சோதனை ஏற்படுகிறது, இல்லா ரஃபஅஹுல்லாஹு பிஹா தரஜா. அப்படி ஏற்பட்டால் அதன் மூலம் அல்லாஹ் அவனுடைய ஒரு அந்தஸ்தை உயர்த்துகிறான். எல்லாம் எப்ப பொறுமையாக இருக்க வேண்டும். அந்த சோதனைகளை ஈமானோடு தௌஹீதோடு பொறுமையோடு எதிர்கொண்டால் அவனுடைய உயர்த்தப்படும். அல்லது அதன் மூலம் அவனுடைய ஒரு பாவத்தை அல்லாஹு தஆலா அழித்து விடுவான். அந்தஸ்து உயர்த்தப்படும், பாவம் அழியும். முள்ளு குத்தினால், ஒரு முள்ளு குத்தினாலே இந்த நிலை என்றால், ஒரு கத்தியால் வெட்டப்பட்டால், நெருப்பினால் பொசுக்கப்பட்டால், துப்பாக்கியினால் சுடப்பட்டால், அந்த மூமினுடைய நிலைமையை யோசித்து பாருங்கள். எவ்வளவு அந்தஸ்துகள் உயர்த்தப்படும், எவ்வளவு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதை. அதே போல அன்புள்ள சகோதரர்களே, இமாம் இப்னுல் கையீம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிஞர், இமாம் இப்னு தைமியாவுடைய மாணவர், அவர் சொல்லுகிறார், ஃபலவுலா அன்னஹு சுப்ஹானஹு யுதாவி இபாதஹு பி அத்வியத்தல் மிஹனி வல் இப்திலா. இந்த சோதனைகள் துன்பங்கள் என்று சொல்லக்கூடிய இவற்றை கொண்டு அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியானை சோதிக்காவிட்டால் லதகௌ, அவர்கள் எல்லை மீறி விடுவார்கள். வபகௌ வஅதௌ, அல்லாஹ்வுடைய சட்டங்களை எல்லாம் மீறி நடக்கக்கூடிய நிலை அவர்களுக்கு வரும். சோதனை வரும்போது அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவர்களாக அவர்கள் மாறுகிறார்கள். இது உண்மை. நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்கிற ஒரு விஷயம். இன்றைக்கு எல்லோருமே ஒட்டுமொத்தமாக என்ன அழைப்பு விடுக்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் திரும்புங்கள் என்ற அழைப்பை தவிர ஒரு அழைப்பும் இல்லை. எனவே இது சோதனையினால் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கு.